ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அனிமே சீரீஸ்னே பார்த்தீங்கன்னா மை ஸ்டெப்மாம் டாக்டர் டேஸ் மை எக்ஸ்ன்ற அனிமே சீரீஸோட 8வது எபிசோட் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முக்கியமான சீன்களை மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேவையில்லா சீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால தான் நான் முக்கியமான சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஃபன்னான விஷயமும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே சீரீஸை எல்லாருமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு லவ் அனிமே சீரீஸாக மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதை ஒரு லவ் அனிமே சீரீஸாக மட்டும் பாருங்கள், தயவு செஞ்சு இந்த வேறு விதமாக பார்க்காதீங்க. அதனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் இதில் வந்து கிரிஞ்சாக பண்ணுவாங்க நம்ம ஹீரோயினும் சரி நம்ம இயக்கச்சிரும் சரி. அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடியாக நினச்சி பாருங்கள். சரிங்க கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மறுநாள் லைப்ரரியில் காட்டுறாங்க. லைப்ரரியில் நம்ம இயக்கச்சிராவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா படிச்சுன்னு இருக்காங்க. அப்போ இயக்கச்சிரா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாங்க, டேய் உன்னோட கலெக்ஷனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்கு என்னோட கலெக்ஷன், ஏன்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்காத, ஏன்னா நான் உன்னோட ஃப்ரெண்டில் இந்த மாதிரி கேள்வி கேட்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் உன்னோட வீட்டுக்கு வந்துட்டு உன்னோட கலெக்ஷன் நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகாசிரா கேட்கும் போதே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முழிக்கிறான். அப்போ நம்ம ஏகாசிரா பார்த்தீங்கன்னா, ஏய் நீ முழிக்கிறது பார்த்தாலே தெரியுது, ஆனால் உன்னோட ரூமில் ஏதோ வேற ஏதோ வச்சுன்னு இருக்க போல கலெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சின்னே கேட்குறாங்க. ஹீரோவும் அவங்க சொல்கிற மாதிரி தட்டுறான். அதுக்கு நம்ம ஏகாசிரா பார்த்தீங்கன்னா, டே டேய் நான் சும்மா தான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி வெறுப்பு காமிக்கிற, இந்த மாதிரிலாம் காட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசமா கேட்குறாங்க. சரி சரி இன்னும் வேற என்னதான் வச்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா திரும்பியும் கேட்க, அதுக்கு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேசியிருந்தேன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி சொல்லும் போது, ஏ சும்மா சொன்னேன் என்ன மன்னிச்சுட்டு சாரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கினே. அவங்க பார்த்தீங்க சொல்றது எல்லாம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோவும் சரி இதெல்லாம் நிறுத்து, நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம் உன்னோட கலெக்ஷன் பக்கத்துக்கு நான் வரப்போறேன், ஏன் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அப்பாவை மாதிரி கேட்கறது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஹீரோவும் சொல்கிறான், என்ன ஒரு வில்லத்தனமான பார்வை அப்பாவை மாதிரியே பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். மறுநாள் காலையில் நம்ம ஈக்காசிரா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று நிற்குங்க. அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூப்பிட்றாங்க, அது வேற யாரும் இல்லாமல் மீனா மிஷானோ யூம் சானோ தான் கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம மீனா மிஷான் பார்த்தீங்கன்னா என்ன இது இந்த மாதிரி ட்ரெஸ்ல நீ போய் பார்க்க போகிறான் அவனை, இது மாதிரிலாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது யூம் சானோ பார்த்தீங்கன்னா ஆமாம்மா இது அவனுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதோட நம்ம மீனா மிஷானோ யூம் சானோ நம்ம ஈக்காசிராவும் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் ஒன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்க சொல்கிறாங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகலை, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை அது வந்து ட்ரெஸ் வந்து செட் ஆகலை சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணினே இருக்காங்க. அப்போ ஈரம் சேனை பார்த்து நம்ம மீனம் சேனோ நம்ம ஈக்காசிரா கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு பாரு அவங்களுக்கு எல்லா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது பாரு, ட்ரெஸ்ஸே சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்காசிரம் சொல்லிட்டு அதுக்கு நம்ம யூம் சேனோ பார்த்தீங்கன்னா என்ன நீ சொல்லினு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மீனம் சேனம் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்களா இந்த துணியெல்லாம் போட்டு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சரி வேறு வழியில் விடமாட்டா போலது பிளான் பண்ணி தான் என்ன வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு உள்ள போய்ட்டு ட்ரெஸ் மாற்றும் போதே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க, நான் முன்ன மீசுடோவை லவ் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செலக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸுங்க போட்டுன்னு போவேன். அவர்கிட்ட டேட்டிங் போகும்போதெல்லாம் அவர் என்னை பார்த்துட்டு ஓ இந்த ட்ரெஸ் உனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா. அதுக்கு யூஎம் சனும் பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட இதை தயங்குன்னு தான் சொல்லுவார், ஆனால் அவருக்கு அதை பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்க போடுறாங்க. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக்கும் பார்த்தீங்கன்னா முடியுது. இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க, ஓ உங்களுக்கு சூப்பராக இருக்குது பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம மீனா மிஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் செட் ஆகாது, லூஸாக இருக்க ட்ரெஸ் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கின்னு அவங்களுக்கு அதை போட்டு வராங்க. அப்புறமா அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோ காமிச்சு விட்ருக்கேன். அதை எடுத்து நம்ம மீனா மிஸ் என்கிட்ட காட்டினா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மெசேஜ் பண்ணியிருக்கான். அதை அவங்க பார்த்துட்டு பரவாயில்ல அவருக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரூமில் படிச்சுன்னு இருக்கான். அப்போ நம்ம ஈக்காசிராவும் பார்த்தீங்கன்னா நான் உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்றதுக்காக கீழே போகிறான். இதை நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ நம்ம ஹீரோவும் ஈக்காசிராவும் உள்ளே வந்துன்னு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்டேயும் இவனோட அப்பா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்புறமா இவங்களோட ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்காசிரா பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ வச்சுன்னு இருக்க கலெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம்மா உனக்கு எது தேவையோ அதை உட்காந்து படிக்கிறதுனா படின்னு சொல்லிட்டு அவனு கேட்குறான். அதோட இன்னொரு விஷயம், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்காக, ஹீரோயினும் நான் வருவேன் உன்னோட ரூமில் ஒரு பொண்ணு வரானா நான் வந்து பார்க்கக்கூடாதா என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் எதனா பண்ணுவீங்க அதனால சொல்லிட்டு அவங்கள வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம ஈக்காசிரம் பார்த்தீங்கன்னா ஒரு புக் அவங்க எடுத்துட்டு, ஓ இந்த புக்காக நான் இதை படித்து பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி படிக்கிறதுனா படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஈக்காசிரம் பார்த்தீங்கன்னா சரி உன்னோட பெட்டில் படுத்துக்கணும் படிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம
ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி என்னோட பெட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதோட நம்ம ஹிக்காஷிரா பாத்தீங்கன்னா சாக்ஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு அவங்க பாத்தீங்கன்னா பெட்ல போயிட்டு படுத்துக்கின்னு படிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாத்துட்டு ஏ என்ன பண்ணின்னு இருக்க, ஒரு பையன் இருக்கிற ரூம்ல இந்த மாதிரியா நீ படுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு, நான் கூட பர்மிஷன் தானே கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்காஷிரா சொல்ல, அதுக்கு ஹீரோனோ இல்ல இல்ல நீ இந்த மாதிரிலாம் பண்ண கூட, ஒரு பையனோட ரூம்ல இந்த மாதிரியா பண்ணுவ, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மேனத்துன்னு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு நம்ம ஹிக்காஷிரா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனோ சரி இங்க இருந்த எதனா ஒன்று நடக்கும் சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க வாசப்படி கதவு இருக்குதுல அந்த கதவுல அவங்க பாத்தீங்கன்னா உக்காஞ்சிக்கிட்டு படிச்சுன்னு இருக்காங்க. அப்புறமா டைமும் ஆயிடுச்சு, நம்ம ஹிக்காஷிரா பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சதும் அந்த புக்கை பாத்தீங்கன்னா அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஏ ரொம்ப டயர்டா இருக்கா படிச்சு எனக்கு ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் வந்து எனக்கு ஷோல்டர் பிடிச்சி விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி சரி ரொம்ப டயர்டா இருந்தா ஹீரோ வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்க ஷோல்டர் பிடிச்சி விடுறாங்க. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா காத்துறாங்க, எனக்கு கொஞ்சம் பாசமாவும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மென்மையாவும் பண்ணி விடுறா, ரொம்ப வலிக்கிற மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு அப்படி அயத்தி பண்றான். அதனால அவங்க பாத்தீங்கன்னா இல்ல வலிக்குதுரா வலிக்குதுரா வேணாடா அந்த மாதிரி பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா கதறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோனும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஏன்ச்சு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ரெண்டு பேரும் என்ன ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, இது உங்களுக்கு தப்பா தெரியல, எப்படி நீ அந்த பொண்ணை நீ தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க, அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இதுல என்ன தப்பு, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம், ஆமா கரெக்டா தானே சொல்றான், ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கும், இதெல்லாம் ஒன்னு தப்பு இல்லையே, எப்பவும் எனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு இவன் செஞ்சு கொடுப்பான், அதனால இதுல ஒன்னும் தப்பு இல்லையே, ஆமா அவன் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் ஹெல்ப்பான், அதனால அவளுக்கு யாருமே இல்லை நண்பர்கள், அதனால நான் இருக்கிறதுனால நான் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் பண்றது எனக்கு சுத்தமாவும் பிடிக்கல, அதுக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு நான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹிக்காஷிராவும் பாத்தீங்கன்னா சரி மிஸ்டோ எனக்கு கொஞ்சம் இந்த சாக்ஸ் போட்டு விடாம கேட்கும் போது சரி இரு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவன சொல்றான். அதுக்கு இல்லாம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஏய் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் அவளையும் பண்ண சொல்றான் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹிக்காஷிராவும் பாத்தீங்கன்னா ஏ என்னால முடியாது, ஏன்னா என்னோடது அவ்வளவு பெருசா இருக்கனால என்னால குனி கூட முடியாது, குனிஞ்சா எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் வழியா தான் தருது, அதனாலதான் இவனை போட சொல்றேன், இவன் என்ன ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு பண்ணுவான், அதனால எனக்கு எப்பவுமே இவன் தான் சாக்ஸ் எல்லாம் போட்டு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஹீரோ பாத்தீங்கன்னா சாக்ஸ் போட்டு விடுறான். சரி நீ சுட்டோ எங்கடா எங்க இருக்கு பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அதாவது ஹிக்காஷிரா கேக்குறாங்க. அதோட வெளியே பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்காஷிராவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பேசினிருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்காஷிரா கிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஓவரா அவங்க கிட்ட ஒட்டிக்காத, இந்த மாதிரி தொட்டு தொட்டு எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, அதுக்கு நம்ம ஹிக்காஷிராவும் பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல நான் அவனை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், அது மட்டும் இல்லாம எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவன் மட்டும்தான், அதனாலதான் வேற யாரும் இல்லாதனால அவங்ககிட்ட தான் எனக்கு உதவி எதனா வேணும்னு அவங்ககிட்ட தான் கேட்க முடியும், அதனால பிளீஸ் இதெல்லாம் நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், சரி அப்படின்னா நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே கேட்க சொல்லும் போது அது ஹிக்காஷிராவும் நீங்களும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா வந்து மீசுட்டு அளவுக்குலாம் இருக்க முடியாது, அவனுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது, அவனை மாதிரி நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றாங்க. சரி இதுக்கு மேல நீ நல்லாவே பழகு, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா மனசுல யோசனையா இருக்கும் போது நம்ம ஹிக்காஷிராவும் பாத்தீங்கன்னா சரி இங்க எங்க பாத்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. அதோட நம்ம ஹீரோவோட ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றான், அவ அந்த சாக்ஸ போடுன்னு கேட்டா அவளுக்கு நீ இருக்கிற நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான், அதனால தான் நான் அவளுக்கு போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்பதான் ஒரு கூத்து நடக்கும் போது நீங்களும் அதை பாருங்க. யூம்சானும் இதை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட சாக்ஸ் அப்படியே கீழே கழட்டி போட்டுட்டு பெட்ல பாத்தீங்கன்னா அவங்க உக்காந்துக்கின்னு சொல்றாங்க. டேய் எனக்கு வந்து இந்த சாக்ஸ் இப்ப போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ கூடுவா இதுல கூடுவா போட்டு போடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஏய் பயம் போடுறா அவளுக்கு மட்டும் போட்டு விட்டல, அவள் உன்னோட ஃப்ரெண்டு இருக்கும் தானே, நான் உன்னோட முன்னாள் காதலி, அதனால எனக்கு நீ இது போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா கேட்க, ஹீரோவும் பாத்தீங்கன்னா நீ திறந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போட்டு விடுறான். போட்டு விடும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியாம கை தொட்டதுனால அவங்களும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா சவுண்ட் கொடுக்குறாங்க. அதோட நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா போன்ல மெசேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்காஷிரா போட்டு விட்டுருக்காங்க, நான் இப்ப கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஓடி வந்து கீழே பார்த்தா நம்ம ஹிக்காஷிரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா கிட்டையும் ஹீரோயினோட அம்மா கிட்டையும் பாத்தீங்கன்னா பேசினிருக்காங்க. அப்புறமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்காஷிராவ அவங்கள வீட்டுல விட்டு வரதுக்காக அவன் பாத்தீங்கன்னா அவங்க கூட போயின்னு இருக்கான். நம்ம ஹிக்காஷிராவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லாவே போச்சு, உன்னோட கலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேச மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதோட நம்ம ஹிக்காஷிராவும் பாத்தீங்கன்னா திரும்பியும், அது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சி தானே, அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பேசுறாங்க, அவங்க கொஞ்சம் வேடிக்கையாகவும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுவான், அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ஷன் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க, ஜாலியா பேசுவாங்க, அதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றேன் இப்ப அதை நினைச்சு. அதனால நம்ம ஹிக்காஷிராவும் பாத்தீங்கன்னா சரிடா மிஸ்ட்டோ எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சிக்னலும் கிரீன் சிக்னல் மீந்ததுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா சொல்றான். ஹீரோவும்
மனசுல யோசிச்சு பாக்குறான். அப்ப எப்படி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா டைம் செலவழிச்சோமோ அதே மாதிரிதான் இப்பவும் நானும் இக்காசிராவும் யூம் சனும் ஒன்னா செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்தினா அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்னே இருக்கான். அதோட இந்த இதுலயே இந்த எபிசோட் முடியுது கைஸ். சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த எபிசோட்ல நிறைய முக்கியமான சீன்கள்லாம் இல்ல, ஒரு சில முக்கியமான சீன்களை மட்டும் தான் நான் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதனால யாரும் ஏன் ப்ரோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கேட்காதீங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு தான் பாப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போகும். அதனால யாரும் திட்டாதீங்க. சரிங்க, நம்ம இன்னொரு எபிசோட்ல நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.